உன்னை கொல்ல போற ஞாபகத்துல வச்சுக்க, உனக்காக தாண்டி ஆசாசியா ஓடி நான் யாரு நினைச்சேன், பைத்தியக்காரி. உன் தாய் மாமண்டி கோத்தாலோட பிறந்தவன். நானு உன்னை சின்ன பிள்ளையா இருக்கல, என் நாட்டை விட்டு வெளிநாடு போயிட்டேன். உனக்கு பிறந்த குழந்தை 6 மாசம் இருக்கும். நீங்க தான் தூக்கி வளர்த்தீங்கன்னா தெரியும். குண்டி கடி விட்ட போட போட்டு ஞாபகம். மதுரையில நீ தொட்டியில படுத்திருப்ப, அப்ப அம்மா வந்து எங்கிட்ட சொல்லும், தம்பி தம்பி உன் முண்டாட்டி தொட்டியில படுத்திருக்கா. அப்பவே நீ தான் முண்டாட்டி முடிவு. உன் முண்டாட்டி தொட்டியில படுத்திருக்கா, நான் தண்ணிக்கு போயிட்டு வரேன். சம்பாரிச்சு இப்பதான் வந்து சேர்ந்திருக்கேன். இனிமேல் உன்னை கைவிட மாட்டேன். நேரங்காலம் கடந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா தம்பி முத்து செப்பி வந்திருக்காப்புல, அவரும் நிறைய பாடுவார். சகோதரி இந்திரா தேவி வந்திருக்காங்க, அவங்களும் நல்லா பாடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா இன்னொரு பார்ட்டி வந்துடும். நீ எப்படி என் பேரை சொல்லாம வரலாம்? Thank you.
உன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டீரு. இப்ப நேரம் மட்டும்னா அப்புறம் கொட்டவே முடியாது. தேவைப்படாது நினைக்கிறேன். பெரிய நேந்திரம் பழம் இருக்குல்ல, கேரளால இருந்து வரும், அது ஒரு நாலு பழம் வாங்கி வை. நம்மால முடியாத பட்சத்துக்கு அந்நேற்ற கடை அடிச்சுட்டாங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ரெண்டு பேசாம படுத்துக்கலாம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. இதெல்லாம் நீ ரெடி பண்றது பெருசு இல்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னைய ரெடி பண்றதுக்கு வா. முடிஞ்சாலும் முடிஞ்சு போய் சொல்ல முடியாது. அதுலதான் நீ தலைமாமணி பட்டம் வாங்கணும். பண்றது பாய் உனக்கு செஞ்சு கொண்டு இருக்கேன்.